இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மொட்டையடித்து கைவிளங்கிட்டு கழிவறைகளை சுத்தம் செய்ய வைத்து அவமதித்ததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் அறிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 27 கைது செய்யப்பட்ட 8 தமிழ்நாட்டு மீனவர்களில் 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 5 பேரும் தலா 50,000 ரூபாய் அபராதத்துடன் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் மீனவர்களின் குடும்பத்தினர் கடந்த 7 அபராத தொகையை செலுத்தியுள்ளனர். ஆனால் அபராதம் செலுத்தவில்லை என்று கூறி தமிழ்நாட்டு மீனவர்களை மொட்டையடித்தும் கைவிளங்கிட்டும் சிறை கழிவறைகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்ய வைத்து இலங்கை அரசு கொடுமைப்படுத்தியதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. இப்பிரச்சினையில் பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரும் 20 ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளது. போராட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமை ஏற்க உள்ளதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. இப்பிரச்சினையில் இலங்கை அரசின் அடாவடித்தனத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டித்துள்ளார். அத்துடன் இனியும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.